இந்த சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓசூர் தான். இப்போ ஓசூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் பாகலூரில் தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் தான், நல்ல ஹெவி மெட்டீரியலில் யூபிவிசியில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா கிரானைட் ரேக்ஸ் எதுவும் வைக்கலை, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் டைப். அதாவது ஒரு என்னென்ன சைஸில் ரேக் வேணுமோ, நம்ம ட்ராஸு லாக்கர்ஸ் இது எல்லாமே பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸாக நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ரூம்ஸ், ஒரு ஆஃபீஸ் ரூம், கிச்சன், டிவி யூனிட், பூஜை கபோர்டு, இது எல்லாமே டோட்டலாக நம்ம யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணியிருக்குங்க. இதில் என்னென்ன பண்ணியிருக்குங்க, எப்படி எல்லாம் பண்ணியிருக்குங்க, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடுகளுக்கு யூபிவிசியில் இன்டீரியர் தேவைன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஏரியாவிலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. நம்ம என்ட்ரன்ஸில் இந்த வீட்டுக்கு உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பூஜை கபோர் தான். இதில் நம்ம சிஎன்சி கட்டிங் வேணாலையும் போட்டு டபிள்யூபிசி ஷீட் கொடுத்து பண்ணிக்கலாம். இது நார்மல் போதுனதுனால நம்ம நார்மல் பெல் கொடுத்துருக்குங்க. இதில் கிளாஸ் வேணுனாலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய தேவையை பொறுத்து, அதாவது ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவை இருக்கும், அவங்களோட தேவையை பொறுத்து எப்படி வேணாலையும் நம்ம இதை பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரானைட்டும் இல்லை, அதுக்கு நம்ம ஃபுல்லாக பாக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன டோர்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம பூஜை யூனிட்டில் அதான ஸ்டோரேஜ், நம்ம தேவையான ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஃபுல்லாக ஒயிட் கலரில் நம்ம பண்ணியிருக்குங்க. பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வாலுக்கு நம்ம லூவர்ஸ் பண்ணி கீழே ஒரு ஸ்மால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது ஒரு டிவி, பிக் சைஸ் டிவி வைக்கிறதுக்காக நம்ம ஸ்மால் பாக்ஸ் பண்ணியிருக்குங்க. இந்த டிவி யூனிட்டு, இந்த பாக்ஸ் டைப்பு, இதெல்லாம் பண்ணால் எவ்வளோ வெயிட் தாங்கும், இது நிறைய பேருடைய டவுட்டாக இருக்குது. எங்கள் நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் இது பண்ணியிருக்க ஒர்க்கு தான். இப்போ இந்த பையன் மேலே ஏறி நின்றாலையும் இது தாங்கும். கீழே பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லை, ஃபுல் இது பாக்ஸ் தான். கீழே ஒரு அடி கேப்பே இருக்கும், ஃபுல் பாக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வெயிட் தாங்கக்கூடிய, அதாவது ப்ளேவில் எந்த அளவுக்கு இருக்கோ எல்லாமே உங்களுக்கு அந்த வெயிட் தாங்குமான்ற பிரச்சனை நம்ம இந்த யூபிவிசி மெட்டீரியலில் வேணாம். இதுவே லோ குவாலிட்டி பிவிசி அந்த மாதிரி மெட்டீரியலில் போகும்போது கொஞ்சம் வெயிட்டு இந்த அளவுக்குலாம் தாங்காது. அதனால் ஹெவி யூபிவிசியாக போகும்போது, யூபிவிசிலாம் நிறைய குவாலிட்டிஸ் நிறையா பிராண்ட்ஸு எல்லாமே நிறைய இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் 250 இருக்குது, 500 வரைக்கும் கூட நம்ம யூபிவிசி மெட்டீரியலில் இன்டீரியர்ஸ் பண்ணலாம். உங்கள் வீடுகளுக்கு செல்ஃப் வச்சுருந்தாலும் சரி, செல்ஃப் வைக்கலனாலும் சரி, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட தேவையை பொறுத்து நம்ம எல்லாமே பாக்ஸ் டைப்பாகவும் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டுக்கு எந்த ஒரு செல்ஃபும் இல்லாமல் ஃபுல்லாக ஓப்பனாக விட்டுருந்தாங்க. அதுக்கு நம்ம கிரானைட் இல்லாத இடத்துல நம்ம யூபிவிசி மெட்டீரியலில் செல்ஃப் கொடுத்து ஃப்ரண்ட் டோர் க்ரீனில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இதில் ஒரு ட்ரா நம்ம போட்டு கொடுத்துருக்குங்க. இது லேஃப்டில் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஓ, இந்த வீடு ஃபுல்லாக டோட்டலாக ஃபினிஷிங் பண்ண காஸ்ட் பார்த்திங்கன்னா 3.5 லேக் ஆயிருக்கு. ஸோ இது உங்கள் வீடோடைய அளவை பொறுத்தும், உங்கள் வீட்டில் நீங்கள் தேவைப்படுன்ட்டு பண்ணக்கூடிய இடத்த பொறுத்தும் ரேட்டானது டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கு 1 லட்ச ரூபா தான் ஆச்சு, இந்த வீட்டுக்கு ஏன் இவ்வளோ ஆகுது, என் வீட்டுக்கு ஏன் அவ்வளோ ஆகுது. ஸோ உங்கள் வீட்டில் அளவெடுத்து உங்கள் வீட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருது, என்ன ஸ்கொயர் ஃபீட் வருது, அதை பொறுத்து தான் நம்ம கரெக்டான ரேட் சொல்ல முடியும். ஸோ இது இந்த வீட்டோடைய காஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 பெட்ரூம்ஸ், ஹால், கிச்சன், நம்ம பூஜை கபோர் இதெல்லாம் சேர்த்து இந்த ப்ரைஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு, நம்ம எந்த ஒரு மிக்சிங் கலரும் இல்லாமல் ஒரு ஃபுல் ஒயிட் கலரில் பண்ணியிருக்கு. இது லேஃப்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ரண்ட் க்ளோசிங் தான். இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் க்ளோசர் இன்ச்சஸ் வச்சு நல்ல ஹெவி குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்குங்க. ஸோ உங்களுக்கு கலர்ஸ் என்ன பிடிச்சிருக்கோ அந்த கலர்ஸ் போய், இப்போ இவங்க இந்த கலர் கேட்டதுனால நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்குங்க. உங்கள் வீடுகளுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கலரில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கிச்சன் தான், இதுக்கு ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் பண்ணி டோர் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸ்மால் பாக்ஸ், இது ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது, அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் டோர் மட்டும் பண்ணி ஸ்மால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதே மாதிரி லெஃப்ட்டையும் ஃப்ரண்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க.
நம்ம மாடியில் பார்த்தீங்கன்னா டூ பெட்ரூம்ஸ் ஃபுல்லாக நம்ம வால் ரூஃப் பண்ணியிருக்குங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கபோர்டும் பண்ணியிருக்குங்க. இதில் ஒரு ஃபுல் பெட்ரூமுக்கு ஒயிட் கலரும் இன்னொரு பெட்ரூமுக்கு க்ரீன் கலரும் பண்ணியிருக்குங்க. இதுலேயும் கீழே சேம் இருந்த மாதிரி தான், ஃபுல் பாக்ஸ் டைப்பு, சென்டரில் ரெண்டு ட்ரா வித் லாக் வச்சு, நம்ம சைடில் ஒரு அதாவது விண்டோ கீழே ஒரு சின்ன பாக்ஸ் பண்ணி நம்ம ஃபுல் பாக்ஸ் டைப் தான் பண்ணியிருக்குங்க. இது ட்ராஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை லாக்கர் மாதிரி ஓப்பன் டைப் லாக்கர் மாதிரியும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய தேவையை பொறுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த லேஃப்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரேம் வித் டோர் தான், எந்த ஒரு ரேக்கும் பார்ட்டிஷனும் இல்லாமல் ஃபுல்லாக ஓப்பனில் ஃப்ரேம் வித் டோர்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட், ஃபுல் க்ரீன். அதில் நடுவில் பேட்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நம்ம பண்ணியிருக்குங்க. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூபிவிசியில் பண்ண ஒரு பாக்ஸ் டைப் கபோர்டு தான். நம்ம யூபிவிசியை பொறுத்தவரையில் நிறைய டைப் ஒர்க்ஸ் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் டைப் பெஸ்ட்டுன்னுவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேனல் டைப் பெஸ்ட்டுன்னுவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பியானோ இன்ச்சஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிறந்தது அது சிறந்ததுன்னா நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஒர்க்கு இப்போ ஒரு சிலருக்கு ஃப்ரேம் டைப் தான் தெரியும் அப்படின்னா அவங்க ஃப்ரேம் டைப் மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, மற்றது எல்லாத்தையும் குறை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த டைப் மட்டும்தான் தெரியும்னா இதை மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒர்க் பண்ணுறவங்க எந்த விதமான ஒர்க்காக இருந்தாலும் சரி, அவங்க தேவையான அக்சசரிஸு, தேவையான ஸ்க்ரூஸ், தேவையான இடத்துல எங்கே ஸ்க்ரூ பண்ணால் ஓரளவுக்கு லைஃப் இருக்கும், அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறம்போது எந்த விதமான ஒர்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ தேவைப்படுற இடத்துல உட்டு வச்சோ, இது நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாம் டபிள்யூபிவிசி ராடு வச்சு தான் பண்ணுவோம், எந்த இடத்துலையுமே உட்டு வராது. ஸோ அவங்க உட்டு வச்சோ எல்லாம் தேவையான இடத்துல எதுக்கு எப்படி தேவையோ எல்லாமே கரெக்டாக பண்ணால் எல்லா ஒர்க்குமே லைஃப் வரும். இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூமில் ஒரு நம்ம டேபிள் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு சின்ன பாக்ஸ் பண்ணியிருக்குங்க. இது எந்த அளவுக்கு வெயிட் தாங்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த பையன் மேலே ஏறி உட்காந்தாலையும் தாங்கும், அந்த அளவுக்கு தான் நம்ம ஹெவியாக பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. ஸோ உங்கள் வீடுகளுக்கு தேவைன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் உங்கள் வீடுகளுக்கு எந்த இடத்துல என்ன கலர், எந்த இடத்துல எந்த மாதிரி போட்டால் நான் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் பார்த்து சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் வீடுகளுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.